கலப்பு வழக்கில் 3 ஆண்டு சிறை தண்டனை பெற்றதால் பதவி இழந்த பொன்முடி. திருக்கோவிலூர் தொகுதி காலியாக உள்ளதாக சட்டப்பேரவைத் தலைவர் இதுவரை அறிவிக்காத மர்மம். இடைத்தேர்தல் நடத்த வசதியாக விரைவில் அறிவிக்க வேண்டுமென்று பாஜக அதிமுக கட்சிகள் வலியுறுத்தல். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்த வழக்கில் திமுகவின் பொன்முடிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் 3 ஆண்டு சிறை தண்டனையும் 50 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்தது. இதனால் சட்டப்படி அவர் சட்டமன்ற உறுப்பினராக நீடிக்கும் தகுதியை இழந்தார். அதனால் அமைச்சர் பதவியையும் இழந்தார். சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் பொன்முடி முறையிட்டார். இந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் இதுகுறித்து பதிலளிக்க லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிட்ட போதும் தண்டனைக்கு இடைக்கால தடை விதிக்க மறுத்துவிட்டது. பொன்முடி குற்றவாளி என்று கூறி 2023 டிசம்பர் மாதத்தில் தீர்ப்பு அளிக்கப்பட்டது. தீர்ப்பு வழங்கி 70 நாட்களுக்கும் மேல் ஆகிவிட்டது. பொன்முடி தகுதியிழந்து விட்டாலும் திருக்கோவிலூர் தொகுதி காலியாக உள்ளதாக சட்டப்பேரவை செயலகம் இன்னும் அறிவிக்கவில்லை. அதே நேரத்தில் காங்கிரஸிலிருந்து விலகி பாஜகவில் சேர்ந்த விஜயதாரணி பதவி விலகல் கடிதத்தை ஏற்று விளவங்கோடு தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் ஒவ்வொரு மாநிலத்திலும் காலியாக உள்ள சட்டமன்ற தொகுதிகளுக்கும் சேர்த்து இடைத்தேர்தல் நடத்துவது வழக்கம். அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் திருக்கோவிலூர் விளவங்கோடு தொகுதிகளுக்கும் சேர்த்தே இடைத்தேர்தல் நடைபெறும். ஆனால் திமுகவில் அமைச்சராக இருந்து பதவி இழந்தவரின் தொகுதி என்பதால் திருக்கோவிலூர் தொகுதி காலியாக உள்ளதாக சபாநாயகர் அப்பாவு இன்னும் அறிவிக்கவில்லை. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளதை காரணம் காட்டி தக்க வைத்துக் கொள்ளலாம் என்று நினைத்தாலும் காலியாக உள்ள தொகுதியில் 6 மாதத்திற்குள் தேர்தல் நடத்தி புதிய உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். உச்சநீதிமன்றத்தில் உள்ள வழக்கில் அந்த 6 மாதத்திற்குள் தீர்ப்பளிக்கப்படுமா என்பது தெரியவில்லை. அதே நேரத்தில் பொன்முடிக்கு வழங்கப்பட்டுள்ள தண்டனைக்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டதும் குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு மீது பாஜக அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் பல்வேறு விமர்சனங்களை தெரிவித்து வருகின்றன. அப்பாவு போக்கு சரியில்லை என்று பாஜக மாநில துணைத் தலைவர் VP துரைசாமி தெரிவித்துள்ளார். திருக்கோவிலூர் தொகுதியை காலியானதாக அறிவிக்க வேண்டும் என்று கோரி அதிமுக சார்பில் சட்டமன்ற உறுப்பினர்கள் தளவாய் சுந்தரம், விஜயபாஸ்கர் ஆகியோர் சட்டப்பேரவை செயலரிடம் மனு அளித்துள்ளனர். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.